ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ்கின். மியூசிக்ன்றது நம்ம எல்லாரோட டே டு டே லைஃப்லேயும் ஒரு பெரிய பார்ட்டு. நம்மள நிறைய பேர் ஸ்பாட்டிஃபை, யூடியூப் இந்த மாதிரி நிறைய ஆப்லேருந்து மியூசிக் கேட்டிருக்கோம். என்னைக்காவது இந்த மாதிரி மியூசிக் கேட்குறதுல என்னைக்காவது ஏர்ன் பண்ண முடியுமான்னு யோசிச்சிருக்கோம்மா. இந்த மாதிரி எப்படி ஏர்ன் பண்ணலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் சொல்கிறது மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு. நீங்கள் ஜஸ்ட்டு கேட்குற மியூசிக்கை அப்படியே சப்மிட் பண்ணாலே போதும், நீங்கள் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் தான். நீங்கள் எந்த ஃபீயும் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை, ஃபுல்லி ஃப்ரீ தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பாட்டிஃபைன்றது ஒரு மியூசிக் கேட்குற ஆப் தான். ஜியோ, கானா இந்த மாதிரி நிறைய மியூசிக் ஆப் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு ஆப்பு. இதில் 30 MB இருக்கிற வெர்ஷனும் இருக்குது, அப்புறம் லைட் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது 8.4 MB தான். இதை தான் நான் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைன்அப் ஃப்ரீன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன் நம்பர் வழியாக சைன் அப் பண்ணுறீங்களா, இமெயில் வழியாக சைன் அப் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன், இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடை வந்து டைரெக்டாக இதுவே டிடெக்ட் பண்ணிடும். நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மியூசிக் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ், அப்புறம் உங்களுக்கு ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கூடவே கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஒரு US பேஸ்டு ஒரு வெப்சைட்டுக்கு தான். ஸோ இங்கிலீஷ் தான் மஸ்ட்டு. ஸோ இங்கிலீஷை வந்து நீங்கள் வந்து கூடவே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதுதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ். இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுன்ற ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நிறைய சாங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. மினிமம் 5 சாங்ஸ் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 200 சாங்ஸ் கூட இருக்கும். இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல, US பேஸ்டு ஒரு வெப்சைட் தான், அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறோன்னு. ஸோ ஃபுல்லாகவே இங்கிலீஷ் சாங்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கிலீஷ் பேஸ்டு மியூசிக்கை வந்து ஹெட்டிங்காக கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மெலடின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபைன் சாங்ஸ்ன்னு இதிலே கொடுக்கும், இதில் போய் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெலடின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய வந்து சஜஸ்டட் சாங்ஸு, அப்புறம் நிறைய பிளேலிஸ்ட்டு, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த உங்களோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணது போக சஜஸ்டட் சாங்ஸுன்னு வேறு தனியாக காமிக்கும், அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாங்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எவ்வளோ சாங் வந்து நான் ஆட் பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன், வீடியோவில் இடையில சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு. அதில் தான் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டை போய் சப்மிட் பண்ண போகிறோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவீங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த பிளேலிஸ்ட்டுக்கு பே பண்ண போகிற வெப்சைட் இவங்க தான். இவங்க தான் இந்த ஆஃபரை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு வேர்ல்ட் வைட் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா பேபாலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பேபாலில் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் க்ரியேட்டர்ஸ்க்கு இவங்க வந்து பே பண்ணுறாங்க. அதாவது நம்ம மியூசிக் லவ்வர்ஸ்க்கு, எக்ஸ்பெஷலி மியூசிக் லவ்வர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட்டு கூட. நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த பிளேலிஸ்ட்டுக்கு இவங்க தான் பே பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ சாங்ஸ் ஆட் பண்ணுறது, எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ அதை பார்க்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருப்பாங்க, நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் 199 சாங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு 0 தான், எதுவுமே தரமாட்டாங்க, எந்த பேமெண்ட்டும் இல்லை. அதே இது வந்து 200 to 499 சாங்ஸ் வரைய ஆட் பண்ணியிருந்தோம்னா 100 EUR, அதாவது இந்தியன் ருபீஸ் படி 10,400 ருபீஸ் வந்து நம்மளுக்கு தருவாங்க. 500 to 999 சாங்ஸாக இருந்துச்சுன்னா 200 EUR, அதாவது நம்ம கரன்சி படி 20,700 ருபீஸ். அப்புறம் 1000
சாங்ஸ் டூ 2499 நம்மளுக்கு வந்து 400 அதாவது 40,000 சம்திங். அடுத்து 2500 சாங்ஸ் வரைக்கும் நம்ம இப்போ வந்து அதுக்கு மேலே பண்ணோம்னா 800 வரைக்கும் தராங்க, அதாவது 82,000 வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது 10,000 82,000 வரைக்கும் நம்ம இந்த வெப்சைட்லேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 251 சாங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டாது, நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் பண்ணுறீங்க, ஸ்பாட்டிஃபை வெப் பிளேயரில் ஆன் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு காமிக்க எத்தனை சாங்ஸ்னு, ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மேலே 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் மியூசிக் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் மியூசிக் வீடியோ டிஸ்ட்ரிபியூஷன் வரும், இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இது கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சாங் சப்மிஷன் இருக்கும், அதாவது இவங்க வந்து சாங்ஸ் எப்படி இருக்கணும், என்ன சாங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளை நோன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக கொடுத்தீங்கனாலே போதும். இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம், இதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் அவங்க வந்து உங்களோட பிளேலிஸ்ட்டை ரிவ்யூ பண்ண அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இமெயில் அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க, அதை கேர்ஃபுல்லாக கொடுங்க, அப்போ தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து கியூரேட்டர் நேம், அதாவது உங்களோட நேம் வந்து ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டு எந்த இதுலேருந்து பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, ஸ்பாட்டிஃபையா யூடியூபா இல்லை ரேடியோ ஸ்டேஷனா, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸ்பாட்டிஃபை யூடியூப் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை யூடியூப் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்பாட்டிஃபைலேருந்து மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்பாட்டிஃபை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் டூ பிளேலிஸ்ட் சேனல் ஸ்டேஷன் ஆர் பிளாக்னு இருக்குல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்கணும். அதாவது நம்ம ஸ்பாட்டிஃபை ஆப்புக்குள்ளே போய் நம்ம பிளேலிஸ்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மெலடி தானே, இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிட்டிங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கணும் நம்ம லிங்கை காப்பி பண்ணி இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஹவு மெனி சப்மிஷன் டூ யூ ரிசீவ்னு இருக்கும், அதாவது நீங்கள் வந்து ரஃபாக எவ்வளோ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சாங்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படி கேட்பாங்க. நீங்கள் வந்து மினிமம் 200 தான் வந்து பே பண்ணுவாங்கள்ல, அதனால் ஸோ நான் வந்து 200 போட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா வாட் ஜெனரஸ் டியூ யூ அக்செப்ட்னு கொடுத்துருக்காங்க, நிறையா ஜெனரஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எது ஓகேவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் கரண்ட் சோஷியல் ரீச், அதாவது இன்றைக்கி சப்மிட் பண்ண பிளேலிஸ்ட்டில் எவ்வளோ சாங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. இன்றைக்கி நான் ஆட் பண்ண பிளேலிஸ்ட்டில் 251 சாங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 251 அங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து இவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணோம்னா இதில் எனி திங் யூ வுட் லைக் டு ஆட் இருக்குல்ல, இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் படிச்சுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன், யூ வில் பி காண்டாக்டட் வித் யூ சூன் இருக்கும். உங்களோட மெயில் ஐடிக்கு 2 to 3 days வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அதிலே உங்களுக்கு சைன்இன் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருவாங்க, நீங்கள் உடனே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிளேலிஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மெலடினா மெலடி சாங்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும், வர எல்லா சாங்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணும்போது உங்களோடதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த ஜெனரஸ் இருக்குல்ல இதில் பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாப் டான்ஸ் ஹிப்ஹாப் இருக்குல்ல, அப்போ நீங்கள் கொடுக்கும்போது டைட்டில் பாப் அண்டு ஹிப்ஹாப்பு, அப்புறம் அடல்ட் கண்டெம்பரரி அண்டு ஜாஸு, சோல் அண்டு ராக் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸ் நிறையா ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிறைய சாங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ராக் மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாங்ஸ் தான் இருக்கும், உங்களால் நிறையா சாங்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. இப்படி ரெண்டாக வந்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா நிறையா சாங்ஸ் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும், உங்களோட வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை.